முஸ்லிம்கள் இடையே 3 முறை தலாக் கூறி மனைவியை விவாகரத்து செய்தல் உள்ளிட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. இவற்றின் ஏற்புத்தன்மை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் முஸ்லிம் பெண்களும் பல அமைப்புகளும் வழக்கு தொடர்ந்துள்ளனர். இந்த வழக்குகளை 5 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு 11ஆம் தேதி முதல் விசாரணை நடத்துகிறது. இதனிடையே தலாக் தொடர்பான வழக்கில் கருத்துக்களை எழுத்து மூலம் சமர்ப்பிப்பதற்கான அவகாசம் முடிந்த நிலையில் சில முக்கிய விஷயங்களை எழுத்து மூலம் கூறவும் அமிகஸ் கியூரியாக செயல்படவும் வழக்கறிஞரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சல்மான் குர்ஷித் கோரியிருந்தார். இந்த மனுவை பரிசீலித்த தலைமை நீதிபதி ஜே எஸ் கேகர், நீதிபதிகள் டி ஐ சந்திரசூட், எஸ் கே கவுல் அடங்கிய அமர்வு அமிகஸ் கியூரியாக செயல்படவும் எழுத்து மூலம் கருத்துக்களை தாக்கல் செய்யவும் சல்மான் குர்ஷித்திற்கு அனுமதி அளித்துள்ளது.